ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். நற்பவி நற்பவி நற்பவி. வாங்க சமையல் அறைக்கு போகலாமா? அங்கே இன்றைக்கி சேனலில் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கோதுமை மாவு இருக்குது, அதை வச்சு செய்யலான்னு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதே போல் 2 ஸ்பூன் நெய் விடணும். நல்லா அது உருகிடணும். நல்லா ஸ்டவ் பெருசாக வச்சுட்டு நல்லா உருகிடணும். இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலு, தமிழ்நாட்டு செய்கிற உணவு தான்ப்பா. ஆனால் அது ஃபாரினர்ஸ் செஞ்சுட்டு அவங்க பேர் வச்சுட்டாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, ரொம்ப ஹெல்த். வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி, நான் 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், சின்ன சின்னதாக சாப் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அந்த நெய்யிலேயே நல்லா ஸ்மூத்தாக நல்லா வதக்கிக்கணும்ப்பா. இது வந்து சைனாவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறது அவங்க மைதாவில் செய்கிறது. நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி செஞ்சு அதில் இந்த ஸ்டஃப்டு வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா திருப்பியும் நம்ம இட்லி தட்டில் வைக்கணும். அதுக்கு வேண்டிய ஐட்டம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்கள் இஷ்டம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது அப்படியே அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை வரக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுப்பா. கோதுமையை சேர்க்கணுங்கிறாங்க. இது வந்து பச்சை மிளகா வந்து நான் பழுத்தது எங்கள் வீட்டில் இருந்தது, அதை போட்டேன். 4 பச்சை மிளகா. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் வேணும்னால 4 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா வதக்கிக்கணும்ப்பா. இது ஹெல்த்தி ஃபுட்டு. கோதுமைக்கு கோதுமைக்கு சேர்க்கணுன்னு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் இருந்தாவே போதும், சும்மா கலருக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் மஞ்சத்தூள் போடுவோம், ஒவ்வொருத்தரும் போட மாட்டாங்க. இதையும் நல்லா வதக்கிட்டோம்னா மஞ்சள் வாசனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் இது வந்து முட்டைக்கோஸ், நல்லா சாப் பண்ணி இது 1/2 கிலோ முட்டைக்கோஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோக்கு மேலே அந்த முட்டைக்கோஸை நல்லா சாப் பண்ணி நல்லா மெலிசாக வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது வந்து வேக வைக்கிறதுனால ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, சட்னி பதத்துக்கெல்லாம் வேண்டியதில்லை, நம்ம பொரியல் பதத்துக்கெல்லாம் வேண்டியதில்லை. ஓரளவு வெந்தால் போதும். கொஞ்சம் நல்லா அப்பப்போ தண்ணி விட்டு விட்டு வதக்கிக்கணும். இதில் வந்து நான் 1/2 டம்ளர் ஊற்றி கொஞ்சமாக வதக்கிக்கிறேன்ப்பா. நல்லா ஃபுல்லாக கைவிடாமல் வதக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கோஸு நல்லாயிருக்கும். இது போல் மூடி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லாவே வெந்திருக்கும் பாருங்களேன். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இது வந்து அரவேக்காடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு அதில் போட்டு அதுவும் கலந்துக்கணும். கரம் மசாலா உங்கள் டேஸ்ட்டுக்கு நிறையா வேணால் நிறையா போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தான் எடுத்தேன். இது வந்து நல்லா லாஸ்ட் போட்டிங்கன்னா தான் அப்போ தான் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். கரம் மசாலா அதையும் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கணும்ப்பா. பச்சை வாசனை. இது வந்து நான் பன்னீர் துருவி வச்சுக்கிட்டேன், 100 கிராம் அளவில் 1/4 போட்டுட்டேன், அதாவது 75 கிராம் அளவு நல்லா துருவி வச்சுட்டேன். நிறைய பன்னீர் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு தட்டில் அது வதங்க நீட்டு இருக்கும்போது ஒரு தட்டில் இது மாதிரி நெய் தடவி வச்சுக்கணும் இட்லி தட்டில். இது போல் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுடணும்ப்பா. இது வந்து லாஸ்ட்டில் தான் பன்னீர் போடணும். இது கூட கேரட் கூட போடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்டஃப்டு வைக்கணும். 1 ஸ்பூன் வச்சா போதும். 1 ஸ்பூன் வச்சுட்டு நம்ம மூட்டை கட்டுற மாதிரி கட்டி விடணும்.
உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், கொழுக்கட்டை பதத்துலேயும் வச்சுக்கலாம். இது வந்து நாங்கள் அந்த இது மாதிரி இருக்கட்டும், மூட்டை கட்டின மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கமும் இது மாதிரி அமைத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் அந்த ஷேப் வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப் பண்ணிட்டேன். இது போல் நம்மக்கிட்ட எவ்வளோ அந்த பூர்ணம் இருக்கோ அவ்வளோ இதையும் செஞ்சுக்கணும். இது போல் இதில் ஒவ்வொன்றும் அந்த இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். இவ்வளோ பூர்ணம் இருக்கிறதுனால நான் நிறையா வந்தது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் போதுமான அளவு வந்தது. ஒரு 30 கிட்ட வந்ததுப்பா. இதை நல்லா இட்லி குண்டானில் ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். ஏன்னா கோதுமை கொஞ்சம் வெந்தால் தான் உங்களுக்கு பச்சை வாசனை இருக்காது. 10 நிமிஷத்துலேயே வெந்துடும், இருந்தாலும் 20 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்த அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த கலர் வந்துடும். இதுக்கு வந்து சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், வெங்காய சட்னி வச்சும் சாப்பிட்லாம். வெங்காய சட்னி அடுத்த இது தான், இது சாஸ் டொமேட்டோ சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.